திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் முதலீடு தொடர்பான நூல்கள் வரிசையில் புதிதாக பலமெனும் மந்திரம் தமிழ் நூலும் ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனும் ஆங்கில நூலும் July 27 அன்று வெளியாகவிருக்கிறது. முன்பதிவுக்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர் வரிசையில் சாதாரண பங்கு, அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் மற்றும் அல்கமி ஆஃப் மணி நூல்களும் வழக்கம் போல கிடைக்கும். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து க்ரோ ஆப்பை பற்றி கேட்டிருக்கீங்க. நான் இது வரைக்கும் பெருசாக அதை பற்றி கமெண்ட் பண்ணலை, சேஃப் இல்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய வீடியோலேயே பல இடத்துல க்ரோ ஆப் அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பையன் வந்து அப்பாவை கோச்சிட்ட விட்டுட்டு போயிட்டு அவன் கேப்டன் அடைச்சா வரேன், அது வரைக்கும் நான் க்ரோ ஆப்பில் போடுறேன்னு சொல்லி உங்கள் மாதிரி ஆட்களை தலையை தடவுறாங்கங்கிறதுல மாற்றுக்கருத்து எனக்கு அன்றைக்கும் இல்லை. ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாது. அந்த ஆதாரம் வராதா, நம்ம பேச முடியாதா அப்படின்னு நம்ம காத்துட்ருந்தோம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற வெறும் ஆதாரத்தை வச்சு நான் பேசினா நாளைக்கு எல்லாம் அது பொய் அப்படின்டுவாங்க. ஆனால் ஹிந்து பேப்பரில் வந்தால் வேத வாக்குன்னு தமிழ்நாட்டில் எல்லோரும் நம்புவாங்க. ஹிந்து வந்து இன்னொரு பேப்பர் ஒன்று போடுறாங்க, பிஸ்னஸ் லைனுன்னு. அந்த பிஸ்னஸ் லைன் பேப்பரில் இன்றைக்கி ஹெட்லைன் நியூஸ் வந்திருக்கு, அதை நான் வந்து சைடில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோ ஆப்பும் ஐசிஐசியும் சேர்ந்து தெரியாத ஆளுங்களை சூனா போட்டாங்கங்கிறாங்க. சூனானா சுண்ணாம்பு தடவிட்டாங்கன்னு அர்த்தம். வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி தடவிட்டாங்கன்னு. எம்பாஷையில் சொல்லணும்னா, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு திருப்பதியில் போடுறத போட்டுட்டாங்க. மக்களை ஏமாத்திட்டாங்கங்கிறது தான் இது ரொம்ப கிளியர். இது ஐசிஐசிஐ முதல் வாட்டி பண்ணுறது கிடையாது. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப்ங்கிற கம்பெனி ஷேர்ஸை அவங்களே ஐசிஐசிஐ ஈக்விட்டி ஸ்கீம்ஸே வாங்கினது தவறுன்னு செபி அவங்கள ஃபைன் போட்டாங்க. வெறும் ஃபைனை கட்டிவிட்டு சும்மா இருந்தாங்க. அப்போலேருந்தே நான் அலறிட்டுருக்கிறேன் ஐசிஐசிஐ நம்பாதீங்கன்னு. இப்போது க்ரோ ஆப் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். க்ரோ ஆப் மூலமாக பல பேர், அவங்க பேரெல்லாம் அந்த ஆர்டிக்கலை நீங்கள் டீட்டெயில்டாக படித்தா இருக்கும், பல பேர் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் அவங்க பணத்தை பார்க் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் ரொம்ப வொலடைலாக இருக்குது, இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ICICI ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு ஒரு NFO ஆஃபர் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் புரியாதோ அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டதுக்குன்னு NFOனா நியூ ஃபண்ட் ஆஃபரிங். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரிங்கில் கிளியராக வந்து ரெக்கார்ட் அமௌண்ட்டில் பணம் கலெக்ட் பண்ணியிருக்கணும்னு ICICI மாற தட்டிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மெதுவாக பார்த்தா சில ரீட்டைல் கஸ்டமர்ஸுக்கு என்ன புரியலன்னா, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காம க்ரோ ஆப்பில் அவங்க வச்சுருந்த பணம் லிக்விட் ஃபண்ட்லேருந்து டமாலன்னு NFOக்கு போயிடுச்சு. கேட்டால் ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட் காம்போ கீம்போன்னு ஆஃபர்னு சொல்கிறாங்க. இந்த காம்போ ஆஃபர்லாம் ஏன் அறிவுக்கே எட்டாதும்போது ரீட்டைல் இன்வெஸ்டரும் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு எப்படி எட்டுங்கிறது எனக்கு புரியல. பேசிக்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் பணத்தை உங்களுக்கு தெரியாமையே க்ரோ ஆப்பு இங்கேருந்து தூக்கி இந்த நியூ NFOவில் போட்டாங்க. இது ஏன் நடந்திருக்குங்கிறது அவங்க என்னெல்லாமோ கதை சொல்கிறாங்க. பட் தாத்பரியம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு NFOவில் பணம் போட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் கமிஷன் நிறைய கிடைக்கும். ICICI ஃப்ளெக்ஸி கேப்பில் எவ்வளோ கமிஷன் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டு விற்கிறது கிடையாது. அந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காலத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நான் பார்த்துட்டு இருந்தபோது எனக்கு மக்கள் சொன்னது 3-4% கமிஷன் கொடுப்பாங்கன்னு. NFOவில் விற்றா க்ரோ ஆப்பு டெஃபினட்டாக ஓனர்ஸ் வந்து நல்ல டீல் பேசியிருப்பாங்க. அந்த டார்கெட் ரீச் பண்ணுறதுக்காக இது ஆகியிருக்கும். ஏன்னா யாரும் வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா திரும்பி போய் அதை செக் பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் வெள்ள விஷயம் வந்தது ரெகுலராக நம்ம செக் பண்ணுறவங்க மட்டும் அலறி இருக்காங்க. இப்போ அலறிவங்களுக்கு என்ன பதில் சொல்லிட்டாங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸுக்கு நாங்கள் தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறோம், அந்த பிளாட்ஃபார்மில் ஏதோ குளறுபடி ஆயிடுச்சு, அந்த குளறுபடினால் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ICICI விட்டுருக்கு. நாங்கள் திரும்பி அதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம், கஸ்டமருக்கு லாஸே இல்லைங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளை அடிப்பேன், ஏண்டா கொள்ளை அடித்தேன்னு கேட்டால், இல்லை நான் பணத்தை திரும்பி கட்டிட்டேன் அதனால அது கொள்ளை இல்லை அப்படின்னு கேஸை மூடிடுங்கன்னு. அதாவது உங்கள் வீட்டில் வருவேன், உங்கள் அலமாரியை திறப்பேன், அதில் இருக்கிற 10 பவுன் நகையை எடுத்துகிட்டு போயிடுவேன், போய் என் வீட்டில் இருக்கிற லாக்கரில் வச்சுப்பேன், உங்களை கேட்டிருக்கவே மாட்டேன். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து என் லாக்கர்லேருந்து பணத்தை நகையை எடுத்து உன் லாக்கரில் வச்சுருக்கேன்னு கேட்டேன், அது தெரியாமல் ஆயிடுச்சுங்க, அதனால் அந்த 10 உங்கள் லாக்கரில் திரும்பி வச்சுட்டேன், காஸ்ட்டே இல்லை, அதனால் எங்கள் கேஸில் போடாதீங்கன்னு.
இது மாதிரி தான் இருக்குது. இதை நான் பண்ணேன்னா போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போய் தெஃப்ட் கேஸில் என்னை புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஸை புக் பண்ண வேண்டியது செபியோட வேலை. செபி என்ன சொல்கிறாங்க, யாரும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல அதனால் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலன்னு. எப்படி பாருங்கள், நான் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அதனால் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொல்லிட்டாங்க. க்ரோ ஆப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆர்லாம் வந்து இது மாதிரி பண்ணாங்களோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை வச்சு பண்ணியிருக்கிறாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸின் பேரில் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டால் நாங்கள் அது மாதிரி பண்ணவே இல்லைங்கிறாங்க. சில பேர் சில இடத்துல ஐசிஐசிஐ என்ன சொன்னால் சிஸ்டம் தெரியாமல் பண்ணிடுச்சுங்கிறாங்க. சிஸ்டம் எப்படி தெரியாமல் உங்கள் பணத்தை எடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டில் போடும், அதுவும் நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் உங்களுக்கு பதில் இந்த கதையிலேருந்து கிளியராக வந்திருக்கும். இந்த மாதிரி ஆப்பில் போட்டிங்கன்னா உங்கள் பணம் திவால் ஆகிடுச்சுன்னா, ஆப்பு காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் எங்கேயும் போக முடியாது, கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரியாது, பணமும் வராது. அதனால் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம. அது ஆங்கிலத்தில் சேல்ஸில் ஒன்று சொல்லுவோம், பையர்ஸ் பிவேர் அப்படின்னு. வாங்குறவன் அவன் ரிஸ்கில் வாங்குறான், இந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் ரிஸ்கில் வாங்குறீங்க. நம்ம முக்காவாசி பேருக்கு விஷயம் தெரியாது. விஷயம் தெரியாத போது கூட ஒரு ஆளை விஷயம் தெரிஞ்சவனை வச்சிருக்கிறது நல்லது. கூட வச்சிருக்கிறவன் 0.5% காசு கேட்டால் கொடுத்துட்றது பெட்டர். ஆங்கிலத்தில் டெனி வைஸ் பவுன் ஃபூலிஷ்ன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து 50 பைசாவை காப்பாற்றுறதுக்காக பல லட்சங்களை விட்டுருவீங்க. எப்போதுமே இந்த ஆன்லைன் புரோக்கரு இது மாதிரி இடத்துலலாம் என்ன கேட்கும்போது எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுது, ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு. எங்களுக்கு ஒன்றும் ஆலை, நாங்கள் சேஃபுங்கிறச்ச ஒரு நாளைக்கு இது மாதிரி பணம் போயிடும். பணம் போனப்புறம் ஐயோ போயிடுச்சே போயிடுச்சேன்னு கத்தினா எவனும் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்லை. எப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டைரெக்டாக அட்வர்டைஸ் பண்ணால் அவனுக்கு காசு வரும். ஒரு ஆப்பு வந்து பெருசாக பயங்கரமாக அட்வர்டைஸ் பண்ணி பையனை விட்டு போனால் கூட சேஃபாக இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறாங்களோ, அவன் வந்து நான் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறேன் காசே பண்ணலன்னு நினச்சிங்கன்னா அவன் என்ன முட்டாள அவங்கள்ட்ட காசு அடிக்காமல் இருக்கிறதுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல காசு போயிடும். அந்த மாதிரி அவன் காசு பண்ண சமயத்தில் உங்கள் முதலுக்கே மோசமாயிடுச்சுன்னா யாரும் பொறுப்பு எடுக்க முடியாது. இருக்கிறவங்க அட்வைசர்ஸும் தவறு செய்யலாம். டு எரர் இஸ் ஹியூமன். இன்வெஸ்டிங்கில் 100 out of 100 வாங்கவே முடியாது யாராலையும். 60 out of 100 வாங்கினாலும் பரவாயில்ல. ஆனால் எங்கே இருக்குது கம்பெனின்னு தெரியாத ஒரு ஆப்பில் போட்டுட்டு ஐயோ ஐயோங்காதீங்க. இப்போது ஐசிஐசிஐ ரிவர்ஸ் பண்ணிடுச்சுங்கிறாங்க. அந்த ஆர்டிக்கல்லையே ஒரு அஃபெக்டட் லேடி என்ன சொல்கிறாங்க, அவங்க பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் பண்ணத்துக்கு எனக்கு எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லைங்கிறத கதறி இருக்காங்க. நாளைக்கு உங்கள் ஏக்கு இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்கள் லட்சக்கணக்கான நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சது எங்கே போயிடுச்சுன்னு நீங்கள் தேடுறச்ச உங்களை நீங்கள் தான் கட்டப்பட போகிறீங்க. அதனால் தெரிஞ்ச இடம் போய் கயிற்றுல துண்டை போட்டு வாங்குற மாதிரி இடத்துக்கு போங்க. கயிற்றுல துண்டை போட்டு காசு வாங்கிடலாம். அட்லீஸ்ட்டு அனுபவம்லாம் ஆஃபீஸாவது இருந்தது போய் கயிற்றுல துண்டு போடுறதுக்கு. க்ரோ ஆப்பில் உங்கள் செல்ஃபோனில் தான் நீங்கள் துண்டை போடணும். தயவு செஞ்சு இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.